மேம், ஸ்டார்டிங் ரெசிபி ரொம்ப சூப்பராக அந்த அவல் சர்க்கரை பொங்கல் ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க. இப்போ அடுத்த ரெசிபி என்ன பண்ண போறீங்க? நம்ம வந்து கோதுமை வச்சு களி பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து அந்த அவல் சர்க்கரை பொங்கல் நிறைய சாப்பிட்டேன், எனக்கு தகட்டிடுச்சு. இப்போ அதுக்கு நீங்க ஈக்குவல் பண்றதுக்கு கோதுமை களி பண்ண போறீங்க, செய்யலாமா? ஆமா. கோதுமை களி செய்வதற்கு தேவையான பொருட்கள் கோதுமை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வெங்காயம், உப்பு, நல்லெண்ணெய். களினாலே நல்லெண்ணெய். ஓகே, ஏன்னா அதுதான் நம்மளுக்கு வந்து ஹெல்த். களிங்கும் போது ஹெல்த், ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சோடனே நம்ம வந்து வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறமா கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு, அதுலயே வந்து நம்ம கோதுமை மாவையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். அது வந்து களி மாதிரி வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டுட்டு கொத்தமல்லியை போட்டு கொடுத்துருவோம். அழகா எண்ணெய் காயறதுக்குள்ள இதை எப்படி செய்யணும்னு வந்து சொல்லிக்கிட்டாங்க. களியில ஜெனரலா வெங்காயம் இருக்காது, ஆனா நான் வந்து அதுக்கு வந்து மேபி வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சோ ஒரு ஃபுல் மீல் ஆயிடும் அது. அப்போ இப்ப அந்த ஐடியா. ஆமா, எனக்கு காஞ்சிருச்சிங்களா? ஆமா. என்ன போடுறீங்க? வெங்காயம் போடும். சோ நல்லெண்ணெய் நல்லா காய்ந்ததுக்கு அப்புறமா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்க்கிறாங்க. இந்த கோதுமை அதை வச்சு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தோசை, ஆமா, அது வந்து ஸ்வீட்டோ இல்லைன்னா கார தோசை ஏதோ ஒண்ணு வந்து செய்வாங்க. சோ அதுல வந்து களி, ஏன்னா களினாலே நமக்கு எல்லாம் வந்து ஒண்ணு உளுந்தன் களி இல்ல கேப்ப மாவு, இதுதான் மைண்ட்க்கு வரும். கோதுமை வச்சு பண்றதுக்கு எப்படி ஒரு பாத் பண்றது? இது வந்து புல்கா சாப்பிடுறோம், சப்பாத்தி சாப்பிடுறோம், சோ இதுக்கு மேல அப்புறமா மேக்சிமம் கோதுமை தோசை. சோ வேற ஏதாவது இதுல என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த களி எனக்கு வந்து பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சது. வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்ப நம்ம அதுல பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் சேர்க்கிறாங்க, அப்புறமா கருவேப்பிலை. பச்சை மிளகாய் கொஞ்சம் அந்த எண்ணெயில வதங்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலை போடுறாங்க. இப்ப இதுல கோதுமாவை போட்டு இது வந்து இந்த பச்சை வாசனை போக நல்லா வந்து நம்ம வந்து எண்ணெயில வரும். ஆமா, ஏன்னா இது வந்து கண்டிப்பா இப்ப தண்ணி ஊத்திட்டோம்னாக்க கட்டி ஆயிடும். அதுக்கு முன்னாடி நல்லா வறுபடணும், கட்டியும் இருக்க கூடாது. அப்புறம் கோதுமை மாவுமே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து வீட்லயே அரைச்சுக்கிறது நல்லது. நல்லா வெயில ஒரு அந்த காய வச்சுட்டு அரைச்சிங்கன்னா அந்த அவுட்டர் கோட்டிங் அந்த பிரான்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா, அதோட உங்களுக்கு வரும். நீங்க பாத்தீங்கன்னா சில கம்யூனிட்டிஸ் லைக் மார்வாடிஸ் எல்லாம் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களே அரைச்சுப்பாங்க. ஆமா, அந்த நரநரப்பு தன்மையோட அவங்க அரைப்பாங்க. அது பாத்தீங்கன்னா அதுல வந்து ஹெல்த் அது, அதனால அத அந்த மாதிரி நம்ம அரைச்சு பண்ணினோம்னா இன்னும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆரோக்கியம் நம்மளே தான் நம்மள நம்ம பாத்துக்கணும். இப்போ மாவு நல்லா வறுபட்டாச்சு, நம்ம இப்ப இதுல சால்ட் ஆட் பண்றோம். இதுக்கு உண்டான உப்பு போடுறோம். ஈஸியான ப்ராசஸ், அதே சமயத்துல நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு களி இது. ஏன்னா கோதுமையில வந்து எவ்வளவு வந்து உடலுக்கு சத்து இருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், எஸ்பெஷலி டயாபெட்டிக் பேஷண்ட். ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அவங்களுக்கு எப்பவுமே ரொட்டீனா ஒரே தோசையா பிளெயினா கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு வாரத்துல ஒரு ரெண்டு தடவை வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா சாப்பிடறவங்களுக்கும் வந்து டேஸ்டா இருக்கும். சோ இப்ப இதுல தண்ணி ஊத்திடலாம். தண்ணி விடும் போதும் கொஞ்சம் வந்து கவனம் தேவை, அந்த கட்டி வராம இருக்கணும். அப்போ
சோ இப்ப வந்து களி அந்த பதத்துக்கு வந்தாச்சு. இப்ப நம்ம இதுல நல்லெண்ணெய் விட்டு ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஸோ ஸ்ரீபாலா அவங்க வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னாங்க, களிக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் எவ்வளோ வந்து யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ வந்து உடம்புக்கு வந்து நல்லது அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் நல்லெண்ணெய் வந்து ஜென்ரலாகவே நமக்கு வந்து உடலுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு எண்ணெய்ன்னு சொல்லலாம். ஸோ களியும் வந்துட்டு நம்ம களி பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உளுந்து கேப்பை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம களி கிண்டி சாப்பிட்ருப்போம். பட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து கோதுமை மாவில் வந்து களி செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நிச்சயமாக இதுவும் வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு. ஸோ நம்மளுடைய உணவு பழக்கத்தில் இதையும் வந்து நம்ம அப்பப்போ சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த கோதுமையில் இருக்கக்கூடிய சத்தும் வந்து ஈஸியாக கிடைக்கும். சர்வ் பண்ணிடலாம். ஓகே. அற்புதமா ஆரோக்கியமான ஒரு கோதுமை களி வந்து நமக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல வந்து இப்போ வெங்காயம் மட்டும் சேர்த்திருக்காங்க. இப்ப ஸ்ரீபாலா வந்து நமக்கு சமைக்கும் போது சொன்னாங்க இதுல தேவைப்பட்ட வெஜிடபிள்ஸும் வந்து சேர்த்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். சோ இப்ப வெஜிடபிள் சேர்க்கும் போது இன்னும் நமக்கு வந்து அந்த பிளெயினா சாப்பிட்ற அந்த ஒரு ஃபீல் இல்லாம இன்னும் நமக்கு சத்தும் போகும், அதே சமயத்துல டேஸ்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்ப இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பாக்கலாம். சூப்பர் மேம். உப்மா ஒரு அந்த ஒரு ஃப்ளேவர் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க நல்லா அந்த கருவேப்பில பச்சை மிளகாலாம் கொஞ்சம் நிறைய போட்டதால பிளெயினா இருக்கிற அந்த மாவுக்கு வந்து அது டேஸ்ட் வந்து நல்லாவே கொடுக்குது. நல்லெண்ணெய் நல் ஆமா கண்டிப்பா வந்து நல்லெண்ணெய் இதுதான் வந்து இதனுடைய சுவைக்கு வந்து மெயினான ஒரு ரீசன். தேங்க்யூ சோ மச். வெல்கம். கோதுமை களி செய்யும் முறை, கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நன்கு வதக்கவும். இதோடு கோதுமை மாவு சேர்த்து கிளறவும். கோதுமை வேகும் அளவிற்கு தண்ணீர் ஊத்தவும். நல்லெண்ணெய் சேர்த்து பரிமாறினால் கோதுமை களி ரெடி. ஓகே வியூவர்ஸ், இப்ப செகண்ட் ரெசிபியா நமக்காக ஸ்ரீபாலா அவர்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமா ஒரு வித்தியாசமான ஒரு களி, கோதுமையில செய்யக்கூடிய களி வந்து எப்படி செய்யணும்னு செய்து காட்டினாங்க. கட்டாயமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.